வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் நாவல் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நான் சமீபத்துல வாசிச்ச ஒரு சிறுகதையான விலங்கு பண்ணை அப்படிங்கிற புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இது 1943 ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிற பிரிட்டிஷ் எழுத்தாளர் எழுதின அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற புக்கோட தமிழாக்கம் தான். தமிழ்ல இதை பி வி ராமசாமி மொழிபெயர்த்து கிழக்கு பதிப்பகம் சார்பா வெளிவந்திருக்கு. அனிமல் ஃபார்ம் வந்து வேர்ல்டு லெவல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல். இது ஒரு அலகோரி ஸ்டைல். அலகோரி ஸ்டைல் என்னன்னா, மேலோட்டமா பார்த்தா ஒரு கதை தான், ஆனா அந்த கதை ஏதாவது ஒரு நடந்த சம்பவத்தையோ ஒரு நிகழ்ச்சியையோ உருவகப்படுத்துறதா தமிழ்ல இதை உருவகமாக்கும் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த விலங்கு பண்ணை நம்ம மேலோட்டமா பார்த்தா, ஒரு பண்ணையில விலங்குகள் வந்து கிளர்ச்சி பண்ணி அங்க இருந்த மனுஷங்களை துரத்தி அடிச்சு விலங்குகள் ஆட்சி பண்ற ஒரு கதை தான். இது எதை உருவகப்படுத்துதுன்னா, ரஷ்ய புரட்சி, அதுக்கப்புறம் லெனின், அப்புறம் ஸ்டாலின் ஆட்சியை படிச்சு அங்க நடந்த கலையெழுப்புகள் எல்லாத்தையும் உருவாகுது. இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைங்க. ஜார்ஜ் ஆர்வெல் அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற பிரிட்டிஷ் எழுத்தாளர். இவருடைய எழுத்துக்கள்ல மக்களாட்சி சார்ந்த சமூக உடைமை, அதாவது டெமோக்ராட்டிக் சோசியலிசம் பத்தின கருத்துக்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அவரை அதுல தீவிரமான நம்பிக்கை உள்ளவர். இந்த கதையை நீங்க வாசிக்கிறதுக்கு முன்னாடி, ரஷ்ய புரட்சி எப்படி நடந்துச்சு, லெனின், அவருக்கு அப்புறம் ஸ்டாலின், அந்த ட்ராட்ஸ்கி, ஸ்டாலின் ஆட்சியில நடந்த கலையெழுப்புகள் சம்பந்தமான பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இந்த கதையை வாசிங்க, இன்னும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த கதையோட சம்மரி என்னன்னா, ஜான் மேனர் ஃபார்ம் அப்படிங்கிற விலங்கு பண்ணையில ஓல்டு மேஜர்னு அழைக்கப்படுற வயசான பண்ணி ஒரு நாள் எல்லா விலங்கையும் கூடுது. அந்த ஃபார்ம்ல பல விதமான விலங்குகள் இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, மனுஷங்க நம்ம கிட்ட இருந்து வேலை, பால், முட்டை, தோல் எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அதனால நாம எல்லாருமே சேர்ந்து புரட்சி பண்ணி மனுஷங்களை துரத்தி அடிச்சுட்டு விலங்குகள் நாம இந்த பண்ணைய ஆளணும், எல்லா விலங்குகளையும் சமமா நடத்தணும்னு சொல்லி இறந்து போயிடுது. 3 மாசமா விலங்குகள் எல்லாம் சேர்ந்து பிளான் போட்டு ஒரு நாள் மனுஷங்களை துரத்தி அடிச்சுட்டு மேனர் ஃபார்ம் அப்படிங்கிற பேரை விலங்கு பண்ணை, அதாவது அனிமல் ஃபார்ம்னு பேர் மாத்திக்கிட்டு எல்லாருமே சமமா சந்தோஷமா இருக்குங்க. நாள்கள் செல்ல செல்ல ரெண்டு பண்ணிங்க, அதாவது நெப்போலியன் அப்புறம் ஸ்னோபால், இந்த ரெண்டு பேருமே ஓல்டு மேஜர் பண்ணியோட சிஷ்யங்க. இந்த ரெண்டு பேருமே தலைமை பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. ஸ்னோபால் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, விலங்கு பண்ணைக்கு துரத்தப்பட்ட மனுஷங்க மறுபடியும் ஃபார்ம மீட்க வர்றாங்க. அப்போ ஒரு போர் நடக்கு. அந்த போர்ல ஸ்னோபால் பண்ணி தீவிரமா போராடி ஜெயிச்சு புகழ் பெறுது. ஸ்னோபால் வந்து மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா, விலங்கு பண்ணைய நவீனப்படுத்துறதுக்கு பல திட்டங்களை முன்வைக்குது. சோ இதனால ஸ்னோபால் பண்ணியோட புகழ் வந்து மற்ற விலங்குகள் மத்தியில உயருது. இது வந்து நெப்போலியன் பண்ணிக்கு பிடிக்காம போக, நெப்போலியன் என்ன பண்ணுதுன்னா, அந்த பண்ணையில தனக்கு அடிமையா இருந்த நாய்களை விட்டு ஸ்னோபால துரத்தி விடுது. இப்போ நெப்போலியன் தான் ஒரே ராஜா, ஒரே தலைவர். அது புதுசா ஸ்குவீலர் அப்படின்னு ஒரு இளம் பண்ணிய அதுக்கு ரைட் ஹேண்டா வச்சுக்கிறது. காலங்கள் செல்ல செல்ல பண்ணிக்கும் மனுஷங்க மாதிரி ரெண்டு காலில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பண்ணிங்க என்ன பண்ணுதுங்கன்னா, சாட்டை எல்லாம் வச்சுக்கிட்டு மற்ற மிருகங்களை கொடுமையா வேலை வாங்குறாங்க. மிருகங்கள் என்ன நினைக்கிறதுங்கன்னா, இதுக்கு மனுஷங்களே தேவையில்லை நினைக்கிற அளவுக்கு அந்த பண்ணிங்க வந்து கொடுமையா நடந்துக்கு. கடைசியா அந்த பெரிய பண்ணி என்ன சொல்லுது, மனுஷங்க கூட நம்ம எந்த தொடர்புமே வச்சுக்க கூடாது, ஏன்னா அவங்க எதிரிங்க அப்படின்னு சொன்ன அந்த சட்டத்தையே இப்ப நெப்போலியன் வந்து மீறி அந்த மனுஷங்க கூடவே ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு. ஃபார்ம்ல உள்ள பல ரூல்ஸை தகர்த்துறாங்க. மறுபடியும் அனிமல் ஃபார்ம் வந்து மேனர் ஃபார்ம்னு பெயர் மாறுது. நெப்போலியன் கடைசியா எல்லா விலங்குகளுமே சமம் அப்படிங்கிற கோட்பாட்டை மாற்றி, எல்லா மிருகங்களுமே சமம் தான், ஆனா சில மிருகங்கள் அதிக மதிப்பு மிகுந்தவைன்னு மாற்றி எழுது. இதோட நிக்குது இந்த புத்தகம். மொத்தமே 100 பக்கங்கள் தான், ஆனா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், எல்லா கேரக்டர்ஸுமே கதையோட ஒன்றியே வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. குறிப்பா பாக்ஸர்னு ஒரு குதிரை கடினமா வேலை செய்யுது. நெப்போலியன் எப்பவுமே சரின்னு சொல்லி தெரியுது. கடைசியில நெப்போலியன் குதிரை இறைச்சி கடைக்கு அதை அனுப்பிடுது. இதே மாதிரியே பெஞ்சமின்னு ஒரு படிக்க தெரிஞ்ச ஒரு கழுதை. விலங்குக்கும் மனுஷங்களுக்கும் நடக்கிற போர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். விம்பர்ன்னு ஒரு மனுஷனை நெப்போலியன் அந்த ஃபார்மோட பிஆர்ஓவா நியமிக்கிறது. 100 பக்கங்கள்ல கிட்டத்தட்ட 25க்கும் மேல கேரக்டர்ஸ் இருக்கு. அதுல எப்படியும் 10 கேரக்டர்ஸ் நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதியுது. இதுதான் இந்த நாவலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு அலகோரி ஸ்டைல் நாவல். ரஷ்ய புரட்சி, அப்ப ஸ்டாலின் தலைமையில் ரஷ்யாவை உருவகப்படுத்தி அந்த ஓல்டு மேஜர் அப்படின்னு சொல்லப்படல வயசான பண்ணிய லெனினாகவும், நெப்போலியன் ஸ்னோபால் லெனினோட சிஷ்யங்களான ஸ்டாலின் அப்புறம் ட்ராட்ஸ்கின்னு குறிப்பிடலாம். லெனினுக்கு அப்புறம் ட்ராட்ஸ்கி என்ன பண்றாருன்னா, ஸ்டாலின் நாட்டை விட்டே துரத்துறாரு. எதை அவங்க ரிலேட் பண்ணலாம்னா, நெப்போலியன் வந்து ஸ்னோபால் அப்படிங்கிற அந்த பன்றிய பண்ணையை விட்டு துரத்துறது. ஸோ இப்படி இந்த நாவல் ஃபுல்லாவே பல உருவப்படுத்த விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. உருவங்கள் எல்லாம் பல இருந்தாலும், ரஷ்ய புரட்சியை பத்தி அறியாதவங்க இந்த நாவலை வாசிச்சா அவங்களுக்கும் ஒரு வாசிச்ச சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அந்த அனிமல் ஃபார்ம்.
இந்த புக்கோட மிகப்பெரிய பலம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி, ஆனா எல்லா கேரக்டர்ஸுமே இந்த ஸ்டோரி கூடவே பயணிச்சு, அது ஒரு சின்ன ரோலோ பெரிய ரோலோ, எல்லா கேரக்டர்ஸுமே கதையில பொருந்தி வர்றது இந்த குட்டி கதையை வாசிக்கும் போது இன்னும் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க. இந்த நாவலை ஒரு முறை வாசிச்சு பாருங்க. இந்த புக்கை நீங்க கண்டிப்பா வாசிப்பீங்கன்னு நம்பிக்கையில இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.